அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீஸ் ரெசிபீஸில் சுவையான பச்சை மொச்சையை வச்சு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொச்சையை முதல்ல நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மொச்சைப்பயிரை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு எடுத்துடலாம். ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும். இப்போ அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி எடுத்திருக்கேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது போக அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதோட நான் 1/12 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்க தேவையானதை வறுத்துடலாம். அதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா பொன்னீரம் ஆகணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ கடைசியாக இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தது அப்படின்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு பிரட்டு பிரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வறுத்து வச்சதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட 1-5 சின்ன வெங்காயத்தை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1 பெரிய சைஸ் எலுமிச்சை அளவு புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்துருக்கோம். அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, இந்த விழுதை இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு நல்லா நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துக்கோங்க. 3 டேபிள்ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு சேர்த்துக்கலாம். அதோட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதோட 2 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 20-30 வெங்காயம் எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தாளித்ததை நான் பெரிய கடாய்க்கு மாற்றிக்கிட்டேன். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் லேசாக வதங்கினோடனே நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தண்ணியை சேர்த்துடலாம். புளி மசாலா எல்லாத்தையும் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். இதை 1 மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் பாதி அளவு வெந்த பிறகு நம்ம மொச்சைப்பயிரை சேர்க்கலாம். இப்போ நம்ம வெந்துட்டுருக்கும் போதே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் பாதி அளவுக்கு வெந்துட்டு இப்போ நம்ம இது கூட வேக வச்சு வச்சுருக்கிற பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம். இடையில சேர்த்தா தான் நமக்கு உப்பு காரம்லாம் மொச்சையில் நல்லா இறங்கும். இப்போ அதனால் மறுபடியும் மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சுவையான பச்சை மொச்சை புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு 1 லைக் கொடுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.